वेरी गुड मॉर्निंग स्टूडेंट्स क्लास सेवन इंग्लिश सप्लीमेंट्री पापो सो फर्स्ट सप्लीमेंट्री हेडिंग पारें ऑन मंडे मॉर्निंग सो ऑन मंडे मॉर्निंग सो नंबर इप्पोमें नहीं मंडे मॉर्निंग स्कूल को पोगुम्बोधु नहीं पड़े और चिन्न गलाटा दा इंद बॉयुम इंगे पन्नित्तुक्कान सो अदु एन्न अवन और गलाटा पड़ा पाकलाम मंडे मॉर्निंग फाउंड टॉम सॉयर मिसरेबल Monday morning always found him so because it began another week's slow suffering in school. He generally began that day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. So, adavadhu namba school ku pogumbodhu enna nenaippom ஆஹா மண்டே வந்துருச்சுடா இதுக்கப்புறம் லீவே இல்லை ஒன் வீக்கு ஸ்கூல் தான் போகணும் ஒரே ஸ்கூல் பார்த்தாலே எப்படி இருக்குது ப்ரிசன்னா ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ஜோரம் வந்துடக்கூடாதா நம்ம ஸ்கூல் லீவை போட ஒரு ஒரு ஏதாவது ரீசன் கிடைக்கக்கூடாதான் அப்படின்னு அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஸோ அப்படி யோசிக்கும் போது ஒரு ஒரு ரீசனாக உனக்கு தோணுது எப்படி வந்து நம்ம சொல்லி நம்ம லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டாம் சாயர்ன்ற ஒரு பையன் ஒரு திங்கிங்கில் இருக்கான் ஸோ டாம் லேட் திங்கிங் அவனுக்கு அதே திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்குது ப்ரெசன்ட்லி இட் அக்கர்ட் டு ஹிம் தட் ஹி விஷ்ட் ஹி வாஸ் சிக் தென் ஹி குட் ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஹி எக்ஸமின்ட் ஹிம்செல்ஃப் நோ சிக்னஸ் வாஸ் ஃபவுண்ட் அண்ட் ஹி இன்வெஸ்டிகேட்டட் அகெயின் திஸ் டைம் ஹி குட் டிடெக்ட் stomach ache but it soon grew feeble and presently died wholly away he reflected further suddenly he discovered something one of his upper front teeth was loose this was lucky he was about to begin to groan as a starter as he called it when it occurred to him that if he came into court with that argument his aunt could pull it out and that would hurt so he thought he would hold the tooth in reserve for present and see further so avanukku அவன் என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீசன் சொல்லி நம்ம லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஓகே நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான சிம்டம்ஸே இல்லை உடம்பு தொட்டு தொட்டு பார்க்குறான் பார்த்தா ஒரு ஃபீவர் வர்றதுக்கான அறிகுறியே இல்லை சரி ஓகே அப்போ வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறான் பட் ஆனால் அவனுக்கு பெயின் வந்து ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு இல்லை சும்மா கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு போயிடுச்சு அடடா இந்த ரீசனும் சொல்ல முடியாதே அப்போது சடன்லி ஹீ டிஸ்கவர்ட் சம்திங் அப்போது உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு என்ன யோசனை அப்படின்னா அவனோட அப்பர் ஃப்ரண்ட் டீத் மேல் பல்லு வந்து கொஞ்சம் லூஸாக ஆடுற மாதிரி இருக்குது ஸோ இதை வச்சு அப்படின்னு பண்ணலாம் அப்படிதான் குரூன்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படியே அடி தொண்டையிலேருந்து உறும்பல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் கொடுக்குறான் ஆனால் அவனுக்கு இன்னொன்று தோணுது சப்போஸ் நம்ம வந்து பல்லு ஆடுதுன்னு சொல்லிட்டா நம்ம பல்ல என்ன பண்ணுவாங்க பிடுங்கிடுவாங்க புல் இட் அவுட் அப்படின்னா பிடுங்கி போட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப வலிக்குமே அதை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனையாக இருக்குது அதை சொன்னால் நமக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ரீசன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறான் Nothing offered for some little time and then he remembered hearing the doctor tell about a certain thing that light up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. But now He did not know the necessary symptoms. However, he seemed well worthwhile to chance it. But so he fell, groaning with considerable spirit. But Sid slept
on unconscious. Tom groaned louder and fastened that he began to feel pain in the toe. No result from Silk. அதாவது அவன் என்னென்னா சாக்கு சொல்லிட்டு இருந்தான், முதல்ல உடம்பு சரியில்லைன்னு நினச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தா அவனுக்கு சிம்டம்ஸ் இல்லை. சரி, ஸ்டொமக் பெயின் சொல்லலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுது. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பல் வலின்னு சொன்னால் பல்லை பிடுங்கி போட்டுருவாங்க, அது ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். கடைசியாக ஒரு யோசனை தோணுச்சு. அப்படி என்ன யோசனைனா, ஒரு நாள் வந்து ஒரு டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு த்ரீ வீக்ஸ் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒருத்தரோட கால் விரல் வந்து கட் ஆயிடுச்சு, அதனால் அவர் வந்து 2-3 weeks பெட் ரெஸ்ட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னது யாரோ சொன்னது அவனுக்கு காதில் அப்புறம் ஞாபகம் வந்தது. அது அவன் என்ன பண்ணான், ஓகே ஸோ இதுதான்டா நமக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு காலை குனிஞ்சு பார்க்குறான். அவனோ டோனா வந்து கட்டை விரல் பெரு விரலில் ஏதாவது அடிபடுற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே க்ரூனிங்னா அப்படி பண்ணிகிட்டே இருக்கானான். ஆனால் எந்த சிம்டம்ஸும் இல்லை, இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உரும்பிக்கிட்டே படுத்துட்டு இருக்கானான். பக்கத்தில் வந்து அவனோட கசின் அந்த ஆண்டோட பையன் வந்து படுத்துட்டு இருக்கான். அவன் பேர் வந்து சித். அவனுக்கு செம்ம தூக்கம், அன்கான்ஷியஸ், அப்படியே அவனை தன்னையே மறந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் டாம் என்ன பண்ணுறான், ஆஹா அவனை எப்படியாவது தூக்கத்துலேருந்து கலைச்சி விட்டுட்டு நம்ம வந்து ஆக்ட் பண்ணலாம், அப்போதான் எல்லாரும் நம்ம நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படின்னு அடி தொண்டையிலேருந்து உருண்டி உருண்டி காட்டிகிட்டு இருக்கானான். அப்படியே மேக்கப் பண்ணி அப்படியே ஃபீலிங்காக பெயின் இருக்க மாதிரி அவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனோட ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ ஓவராக இருக்கான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற ஆன்டனம்ஸ் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண சில சின்ன சின்ன வீட்டில் நடக்கிற சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், சிப்லிங்ஸ்லாம் பண்ணுற குட்டி குட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, ஸ்கூல் போகும்போது அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ, ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ், ஒரு 5 பாயிண்ட்ஸோ எனக்கு நோட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.